நம்முடைய முகிலன் எங்கே என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து 105 நாட்கள் கடந்த நிலையில் எங்களுடைய ஐயா நல்லக்கண் அவர்கள், ஐயா பழநெடுமாறன் அவர்கள் முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு ஏன் இன்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வருகிற 6ஆம் தேதி முகிலன் அவர்களுடைய ஆட்குணர்வு மனு உயர்நீதிமன்றத்தில் வருது. 6ஆம் தேதியாவது முகிலனை நம்மளுடைய நீதிமன்ற வளாகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, நிறுத்த வைக்கணும், அதற்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஐயா அவர் நல்லக்கண் ஐயா அவர்களுடைய வீட்டில் உடனடியாக கூடணும், முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் தகவல் சொன்னோம், எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த நெருக்கடியெல்லாம் இந்த அரசுக்கு உரைக்குமா அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் எறும்பு மேலே கல் விழுந்தால் ஒன்றும் எறும்பு நசுங்கும் இல்லை செத்து போயிடும், ஆனால் எறும்பு மேலேயோ யானை மேலேயோ ஒரு சில்லு விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இதில் இருக்குது. இது முதல் போராட்டம் இல்லை, எத்தனையோ போராட்டங்கள் நடந்துருச்சு. எனக்கும் கூட இந்த மாதிரியான போராட்டங்களில் உடன்பாடு இல்லை. நான் அதை வந்து விருந்தினர் மாளிகையில் நடந்த போதும் சொன்ன அந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கண்ணு கேட்டாத தூரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கங்களை பார்த்து கத்துனாலாம் கேட்காது, செவிட்டு செவிகளுக்கு ஒருபோதும் கேட்காது. கை கேட்டுற தூரத்தில் கழுத்து இருக்கா, எட்டு பிடிச்சிடணும், சட்டையை பிடிச்சி உழுக்கணும், இல்லட்டுமா நீதி கிடைக்காது. நேராக ஏன் கோட்டைக்கு போகக்கூடாது? மறுபடியும் கேள்வி வைக்கிறேன், உரிமையோடு வைக்கிறேன். உங்களுடைய நீங்கள் வளர்த்த உங்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் கேட்குறோம், ஏன் கோட்டைக்கு போகக்கூடாது? கோட்டை கதவு திறக்காதா? முதலமைச்சர் அவர்கள் நேரம் ஒதுக்க மாட்டாங்களா? ஒதுக்கலைனாலும் பரவாயில்ல, நாம் போவோம், வந்து நிற்கட்டும், கேள்வியை கேட்போம், மரியாதையை பதில் சொல்லுங்கன்னு கேட்போம், சொல்லணும். அதை விட என்ன அவங்களுக்கு வேலை? இல்லாட்டி கூட எந்த மண்ணுக்காக, தூத்துக்குடி மண்ணுக்காக, அங்கே வாழ்கிற மக்களுக்காக தொடர்ந்து வலிமையாக மன உறுதியோடு போராடின முகிலன் அந்த மண்ணில் நின்று போராடுவோம், ஒரு பெரும் மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுப்போம். மறுபடியும் இதை தான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன், உரிமையோட அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இங்கே இந்த 3 நாட்களாக கடந்த 3 நாட்களாக நான் வந்து கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த 3 நாட்களும் ஒரு பெரும் பயணத்தை, மண்ணுரிமை காக்கிற பயணத்தை நடத்திட்டு இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு தான் வந்தோம். இந்த பயணத்தில் கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் காட்டுக்கு போனோம், உள்ள காட்டுக்குள்ள, அது 4000 ஏக்கர் சதுர, அதாவது 4000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு காடு. ஒரு காலத்தில் சிதம்பரம் தில்லை வனங்கிற பேரை சுமந்திருந்தது. அந்த தில்லை மரம் தான் நடராஜருடைய அந்த தலை விருட்சம். இன்னைக்கு அந்த காடுகள், இந்த இயற்கை, அதாவது தென் அமெரிக்காவில் ஒரு காடு இருக்கு, சிதம்பரத்தில் ஒரு காடு இருக்கு. ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்காக அந்த காடு, அந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுங்கிற எமனுக்காக அது இன்னும் கொஞ்ச நாளில் அழிய போகுது. இந்த இதை எடுக்க போகிறது யாருன்னா, எந்த தூத்துக்குடியில் நம்மளுடைய 15 உயிர்களை சுட்டு கொல்ல காரணமாக இருந்ததோ அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு தான் ஆழ்துளை கிணறு அமைச்சு சோதனை. கிணறு அமைச்சுட்டா சோதனைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது தான், ஆக அனுமதி வழங்கப்பட்டிருக்குங்கிறது தான். நீங்கள் இதெல்லாம் முடிஞ்சு நாகப்பட்டினம் போகும்போது அந்த பச்சை வயல், அந்த சீர்காழி பக்கத்தில் பச்சை வயல், இப்போ தான் பயிர் குறுவை சாகுபடி செஞ்சுருக்காங்க. பெரும் பெரும் கனரக ராட்சச இயந்திரங்களை விட்டு அதை நிரவி அந்த பயிரில் விவசாயிகளுடைய அனுமதி இல்லாத இது நடந்தது. அவர்கள் தடுக்க போன போது கத்தியை தூக்கிட்டு வந்து எங்களை வெட்ட வந்தாங்கன்னு இரக்கமற்ற காட்டுமிராண்டித்தனமான காவல்துறை அவர்கள் மேலே
வழக்கு பதிஞ்சு அவங்கள கோர்ட்டு கடையை வச்சுட்டு அது மேல அந்த கெயில் குழாய பதிய வச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க போய் பார்க்கும்போது உண்மையிலே நெஞ்சு வெடிச்சிருச்சு, வயிறெல்லாம் எரிஞ்சுது. ஒரு விவசாயி விட்டு ஒரு ஒரு பட்டிக்காட்டில் பிறந்த ஒருத்தனாக, ஒரு கிராமத்தில் பிறந்தவனாக அந்த இடத்த போய் பார்க்கும்போது செருப்பு கூட போட்டுட்டு போய் அந்த மண்ணில் இறங்காத அந்த விவசாயிகள் அந்த ராட்சச இயந்திரங்கள் சிதைச்சு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்தாண்ட பயிர் இந்தாண்ட பயிர் பச்சை புள்ள பால் குடிச்சிட்டு இருக்கும்போது பச்சளம் குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மார்பில் அருந்து அப்படியே புட்டிங்கி அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு அந்த தாயோட மார்பை அறுத்தா என்ன குரூரமோ என்ன கொடூரமோ அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கெயில் குழாய் அதில் ஹைட்ரோ கார்பன் மீத்தன் எடுத்துட்டு போறதுக்கான அந்த திட்டம் இதன் பிறகு வேதாந்தா நிறுவனத்துக்கு தான் போக போகுதுங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு பேருண்மை, சொல்ல முடியாத துயரமான செய்தி. ஆக இந்த அரசுகள் அது எப்போ நடக்குது? தேர்தல் காலகட்டத்தில் எவன் அனுமதி கொடுத்தான்? நீங்கள் அது கலெக்டரேட்டாக இருக்குது, தேர்தல் நடத்துறதுக்கு தான் தேர்தல் அதிகாரி அவங்க. அப்போ அது அந்த காலகட்டத்தில் இது நடக்குதுன்னா நீங்கள் மொத்தமாக தமிழ் இனத்தை சூறையாட, தமிழ் இனத்தினுடைய நிலத்தினுடைய அந்த வளத்தை கொள்ளையடிக்க அவர்கள் திட்டமிட்டதை நீங்கள் அது அவர்கள் எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாத தயக்கமும் இல்லாத தங்களுடைய வேலையை செய்வாங்கங்கிறது உறுதிப்பட்டுருச்சு. நீங்கள் இனிமேல் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் உருப்படியான போராட்டமாக ஒரு எரிமலை போராட்டமாக இந்த தமிழ் மண் இந்த மக்கள் எழுந்து நின்று போராடலைன்னா இப்படி ஒரு இனம் வாழ்ந்ததா ஏதோ ஒரு இனம் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேரும் புரிஞ்சுங்க, இதெல்லாம் வேதனையுடைய உச்சம், கோபத்தினுடைய உச்சம், கொந்தளிப்பினுடைய உச்சம் இன்னைக்கு தமிழ் இனம் நின்றுகிட்டு இருக்குங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒரு வெறும் வார்த்தை அல்ல. எப்படி அவனியாபுரத்துக்கு போய் எல்லாரும் கைவிட்ட நிலையில ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தொடங்குச்சோம், ரத்தம் சொட்ட சொட்ட சீறி நின்னமோ அது போல எங்கள் மண்ணில் நாங்கள் எழறதுக்கான சூழலை இந்த அதிகார வர்க்கங்கள் உருவாக்கிட கூடாது. மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வாங்க எங்கள் மண் ஏன் இவ்வளவு பெரிய பின்னடைவு உங்களுக்கு கொடுத்துதுங்கிறத இனியாவது நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு நல்லது. அது போல 9 இடத்தை கொடுத்து மீண்டும் இந்த இடம் உங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் தமிழ் மக்கள் தான் அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. நீங்க மறுபடியும் மண்டியிட்டு எங்களை அடமானம் வைக்கணும்னு நினைச்சா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறது தான். முகிலனை 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க, இல்லாட்டி போனா நீங்க ஏதோ ஒரு ஆளும் இப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டா எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருவான், பயந்து நடுங்கிருவான்னு நினைச்சா உலகத்தின் முன்னாடி இந்திய ஒன்றியமும் அதை கூட மண்டிட்டு நிற்கிற தமிழக அரசும் நீங்கள் அம்பலப்பட்டு அசிங்கப்படுகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.